தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலே நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினால் தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரக பயிற்சியிலேயே அதிகமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடியதுன்னு சொன்னா அது குரு பயிற்சியாகத்தான் இருக்க முடியும். இந்த குருவை நாம தனம் மற்றும் புத்திரக்காரகன் நாம சொல்றோம். இயற்கை சுபரான இவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கையுடன் ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கை அமையும். ஆனால் இந்த அமைப்பு சிலருக்கு தான் கிடைக்கிறது. தனுசு ராசியினருக்கு இயற்கை சுபரான குரு பகவான் 1 மற்றும் 4 வீடுகளுக்கு அதிபராகி சமம் என்கிற பொதுத்தன்மைக்கு வந்துவிடுகிறார். இதனால குருவால் கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியும் இவர்தான், சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் இவர்தான். தனுசு ராசியிலேயே அமர்ந்து கூடவே கேதுவுடன் பலனளித்துக் கொண்டிருக்கும் போது பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும். பொதுவா தனுசு ராசியினர் எப்பவுமே மனசுல ஒரு எய்மை வச்சு அமைதியா போராடுவாங்க. அதுல பல நேரங்கள்ல வெற்றியும் காண்பாங்க. ஆனா சமீப காலமா அந்த வெற்றிகளும் சரியா கிடைக்கிறது இல்ல. நல்லா ஆரம்பிச்ச காரியங்கள் எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சதுனால எல்லா விஷயத்திலும் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. பத்தாவதற்கு பணமும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி குடும்ப செலவுக்காக தட்டுப்பாடு இல்லாம கிடைச்ச பணம் இப்போ எல்லா விஷயத்திற்கும் பேங்க் லோன் இல்லாட்டி வேற ஏதாவது கடனை அரேஞ்ச் பண்ணி சமாளிக்க வேண்டிய நிலைமை. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை தொழில் செய்யறவங்களுக்கு வர வருமானமானது இப்ப ஆகக்கூடிய செலவுக்கு கட்டுப்படியாகல. எப்பவுமே சேமிக்கும் இயல்பு கொண்ட தனுசு ராசிக்காரங்க சேமிப்புங்கிறதையே மறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இப்ப நாம பார்த்தது மற்றும் பல பிரச்சனைகளுக்கு இந்த வருகிற குரு பயிற்சியிலே தீர்வு கிடைக்கப் போகிறது அப்படிங்கறது தான் உண்மையாகும். குருவால் கிடைக்கும் பலன்களை யோகத்தை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இடங்களில் அமர்ந்தால் அது நன்மையாகும். அப்படிப்பட்ட குருவானவர் வருகிற குரு பயிற்சியிலே உங்க தனுசு ராசியிலிருந்து 2 இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாகிய மகரத்திற்கு மாறுகிறார். இந்த குரு பயிற்சியிலே என்ன விசேஷம்னா மகரத்தில் சனி பகவான் ஆட்சி படம் பெற்று குடும்ப சனியாக வலுவாக அமர்ந்திருக்கிறார். மகரம் குருவுடைய நீச்ச வீடாக இருந்தாலும் அங்கு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் சேரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் என்கிற அமைப்பு உருவாகிறது. இதனால கண்டிப்பாக குரு பகவான் தான் தர வேண்டிய நல்ல பலன்களை தருவாருன்னு உறுதியாக கூறலாம். அதே நேரத்தில் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தனக்கு முன்னாடி இருக்கிற ராசிக்கு அதிசார குருவாக போய் அங்கு கொஞ்ச காலம் தங்குவார். பிறகு வக்ரகதி அடைஞ்சு முன்பு இருந்த ராசிக்கே மீண்டும் திரும்பி விடுவார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கிடைக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும் என்பதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதிசார குரு பேச்சின் பலன்களை பின்பு வரக்கூடிய வீடியோவில் மிக தெளிவாக நாம பார்க்கலாம். அதனால குரு பேச்சு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவானின் கிரக சஞ்சாரம் இந்த ஆண்டு குரு பேச்சியில் தொடங்கி அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் வரை எப்படி இருக்கும்னு சுருக்கமா பார்த்துடலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகிற 2020 நவம்பர் மாதம் 20 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார். மகர ராசியிலேயே கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் தங்குகிறார். 2021 ஏப்ரல் மாதம் 6 அன்று அதிசார குருவாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழைகிறார். கும்பராசியிலேயே கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் தங்குகிறார். பிறகு 2021 ஜூன் மாதம் 21 வக்ரகதி அடைந்து மீண்டும் மகரத்துக்குள் திரும்பி 2021 அக்டோபர் மாதம் 20 வக்ர நிவர்த்தி அடைகிறார். மகரத்திலேயே 20/11/2021 வரை தங்குகிறார். இதுதான் 2020-21 குரு பெயர்ச்சி காலமாகும். பலன்களை பற்றி பார்த்தோமானால் முதல்ல தனுசு ராசியினருக்கு ஏற்பட்டிருக்கும் தனவரவு சம்பந்தமான தடைகளை குரு பகவான் நீக்குவார். 2 ஒருவருக்கு சேரக்கூடிய பணத்தையும் அவருடைய சேமிப்பு திறனையும் குறிக்கக்கூடிய இடமாகும். இப்படிப்பட்ட வீட்டிற்கு குரு பகவானே காரகனாக இருக்கிறதுனால அவர் அங்கே போய் அமரும் பொழுது இந்த 2 நன்றாக ஆக்டிவேட் செய்வார். இத்துடன் தனுசு ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சனி பகவானுடன் தனக்காரகனாகிய குரு பகவான் சேரும் பொழுது இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் நீங்கி தனவரவானது அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனா நீங்க இதுநாள் வரை உழைத்த உழைப்புக்கான பலன் கிடைக்காமலேயே இருக்கும்.
கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்தும் அதற்குண்டான பலன்கள் இன்னும் வந்து சேரலையேங்கிற கவலை இருக்கும். இந்த குருபெயர்ச்சியின் போது இந்த கவலையெல்லாம் நீங்கி அதற்கு ஈடாக தனவரவானது அதிகமாகும். பணவரவு படிப்படியாக உயர்ந்து செலவுகள் போக மிச்சத்தை சேமிப்பாக மாற்றும் காலமாக இந்த குருபெயர்ச்சியானது அமையப்போகிறது. சொந்த தொழில் செய்கிறவங்க உற்பத்தியை பெருக்கி நல்ல லாபம் பார்ப்பாங்க. அதில் வர்ற லாபத்தை அந்த தொழிலிலேயே முதலீடு செய்யும் யோக காலமாக இது அமையும். பலர் தங்களது சேமிப்புகளை தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. தங்கள் பிள்ளைகளுக்கு தங்க ஆபரணங்கள் போட்டு அழகு பார்ப்பாங்க. இந்த நகைகளே பிள்ளைகளுக்குண்டான எதிர்கால சேமிப்புகளாக மாறும். இதுநாள் வரை உங்க குடும்பத்தில் நீங்க பேசுறதை யாரும் பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லைன்னு கூட நாம சொல்லலாம். ஆனா இந்த நிலையானது இந்த குரு பேச்சிலிருந்து முற்றிலும் மாறி உங்களோட பேச்சுக்கு உங்க குடும்பத்தில் மரியாதை இருக்கும். உங்களோட அட்வைஸை வேண்டி விரும்பி காது கொடுத்து கேட்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் கால சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஏற்படும் ஒரு சில தடைகளை வெற்றி கொள்வதன் மூலம் பலர் அரசு உத்தியோகத்தில் பணியாற்றும் யோக காலமாக அமையும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திலே அமரும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானமாகிய ரிஷபராசியையும் தனது ஏழாம் நேர்பார்வையாக எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானமாகிய கடகராசியையும் தனது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீடான கர்மஸ்தானமாகிய கன்னிராசியையும் பார்க்கிறார். குருவானவர் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது இதுநாள் வரை எந்த வேலையை நினைச்சு தேடிக்கொண்டிருந்தீர்களோ அந்த வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். ராகு ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறது நிறைய நன்மைகளை தரும். கூடவே குருவின் பார்வை ராகுவின் மேல் விழுவதனால் இந்த நன்மைகள் பல மடங்கு பெருகும். இந்த காலத்தில் பலருக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். வேலையில் உள்ளவங்களுக்கு, பதவி உயர்வுக்காக காத்திருப்பவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இதனால அவங்க வாங்குற மாத சம்பளம் கணிசமாக உயரும். நின்று போன நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். நீங்க வேலையில இருந்தாலும் சரி, புதுசா வேலை கிடைச்சி போனாலும் சரி, நீங்க வாங்கக்கூடிய சம்பளம் செலவுகள் போக சேமிக்கும் காலமாக இருக்கும். வேலையில இதுநாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை நீங்கும். பணியிடம் நல்ல இணக்கமாக செயல்படக்கூடிய இடமாக மாறும். நெடுநாளாக தொல்லைகள் கொடுத்து வந்த நோய்கள் குணமாகும். உங்களோட உடலுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து டயட்டை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வீங்க. குரு பகவானுடன் சேர்ந்து சனி பகவானும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால ஆயுள் கூடும். இதுநாள் வரை விற்காத பழைய அல்ல புதிய வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு விற்று எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். பலர் புதுசா வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போவாங்க. அதற்குண்டான பேங்க் லோன் கிடைக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வகையிலே தீர்ப்புகள் அமையும். நெடுநாள் நிலுவையில் இருந்த இன்சூரன்ஸ் போன்ற பண வரவுகள் தங்களின் கைகளுக்கு வந்து சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த விவாகரத்து போன்ற விவகாரங்கள் சுமூகமான முறையிலே தீர்த்து வைக்கப்படும். வாழ்க்கை துணை மூலம் ஒரு நல்ல வருமானம் அமையக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் அமையும். தொழிற்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒருவர் செய்யக்கூடிய தொழில்களால் நல்ல மேன்மை கிடைக்கும். சமுதாயத்தில் கௌரவம், நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்ல உறவுகள் இருக்கும். அரசியலில் நல்ல பதவிகள் கிடைத்து புகழ் சேர்க்கும் காலமாக இந்த குரு பயிற்சியானது பலருக்கு அமையும். அடுத்து நம்ம சின்ன டிப்ஸ் பார்க்க போறோம். பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எந்த காலகட்டத்தில் அதிக நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் அதிக நன்மைகள் கிடைப்பது மட்டுமில்லாம நீங்கள் இக்காலத்தில் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் பெரிய வெற்றிகளை தேடித்தரும். நம்ம விஸ்டம் A to Z சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோ வெளிவரும் பொழுது அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7/1/2021 முதல் 4/3/2021 வரை உள்ள காலகட்டம் அதிக நன்மைகள் தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
5/3/2021 உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 20/5/2021 முதல் 9/7/2021 உள்ள காலகட்டம் அதிக நன்மைகள் கொண்டதாக அமையும். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு வருகிற குரு பெயர்ச்சியானது தனவரவை அதிகமாக்குவதுடன் வேலை மற்றும் தொழில் போன்றவை நல்ல மாற்றத்தை சந்தித்து நன்மைகள் பெருகும் அற்புதமான காலமாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து ஒன்றுமில்லை. இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தான். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தசாபதிகள் பொறுத்தும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் பல காரணிகளை பொறுத்தும் பலன்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்கக்கூடும். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியுடன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.